வணக்கம். இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கிழங்கு வகையிலேயே வந்து சக்கரவள்ளி கிழங்கு தான் ரொம்ப ஹையர் நியூட்ரிஷன் வேல்யூ வந்து கொண்டது. ஸோ எந்தெந்த சீசன் அப்போ எந்தெந்த ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அது நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. ஸோ நான் 2 வயசு பையனுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பேன்கேக் பண்ணி தரப்போகிறோம். ஏன்னா 2 வாய் இல்லை 3 வாய் மட்டும்தான் இந்த கிழங்கு அப்படியே சாப்பிட்றாங்க, இல்லை மற்ற சமயத்தில் துப்பிடுறாங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கே எடுத்துட்டிங்க அப்படின்னா பொரியலோ இல்லை சும்மா வேக வச்சோ கொடுத்தீங்கன்னா 2 வாய்க்கு மேலே குழந்தைங்க வாங்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரை பண்ணியோ இல்லை நல்லா வேவிச்சு கொஞ்சம் சால்ட்டு பெப்பரு சில்லி மசாலா இல்லாட்டி சாட் மசாலாலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ் வரணும், 5 வயசு அப்படி வரும்போது அப்படின்னா அதை கிழங்குனா அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்ற நேச்சர் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக தான் வந்து ஸோ பேன்கேக். ஸோ ஒரு மீடியம் சைஸு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து தோலை நீக்கிட்டு இதை அப்படியே நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நடுவில் வேர் இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுருங்க, குழந்தைங்களுக்கு வந்து முழுங்க முடியாது. ஸோ இது கூட ஒரு முட்டை 3-4 ஸ்பூன் தேங்காய் துருவல் கூடவே 2 ஸ்பூன் நாட்டுச்சக்கரை இல்லைனா வெல்லம் யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்திக்கலாம், நான் மேக்ஸிமம் சர்க்கரை சேர்த்திக்க மாட்டேன். நாட்டுச்சக்கரையுமே வந்து ஒரு அளவு இருக்கணும், அந்த அளவு இருந்தாலே போதும். ஸோ தோசை இதில் நெய் தடவி நான் இந்த தோசை பேட்டர் வந்து ஊற்றிருக்கிறேன். இது நல்லா வேகணும், வெந்ததுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக வேக வைங்க, திருப்பி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒட்டிக்கும் இல்லாட்டி பிஞ்சு வந்துடும். ஸோ ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பதிவுகளை வந்து எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.